அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிகள் ஆர்பி. நம்மளோட தாய் தகப்பனோ இல்லை நமக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒருத்தரோ இறந்து போயிட்டா அவங்களுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்? திடீர்னு நமக்கு கனவுல அவங்க தோன்றியிருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களோட ஞாபகம் திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இறந்தவருக்காக செய்கிறதுக்காக ஒரு துவா இருக்குது. இந்த துவா என்ன மாதிரி, இதோட பொருள் என்னென்னா, யாழ்லாம் இவரை மன்னிப்பாயாக, நீர்வழி பெற்றவர்களுடன் சேர்த்து இவரது தகுதியை உயர்த்துவாயாக, இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பானவனாக, அகிலத்தின் அதிபதியே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக, இவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக, இவரது மன்னரையை விசாலமாக்குவாயாக, அதில் இவருக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக. ஸோ இறந்து போனவங்களுக்காக நம்மளால் பண்ண முடிஞ்சது இது ஒரு விஷயம்தான். அவங்களோட மன்னரை வாழ்க்கையை வெளிச்சமடையணும்னும், நரக நெருப்பிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னும் நம்ம அல்லாஹு தஆலா கிட்ட இந்த ஒரு துவாவை கேட்கணும். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஃபிலி வல் ஃபஹ் தரஜதஹு ஃபில் மஹ்தியீன வ அலஃபுகு ஃபி அகீபிஹி பில் கஃபிரீன வக்பிர்லானா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வப்ஸஹலஹு ஃபி கப்ரிஹி வநவ்வர்லஹு பிஹி. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை இறந்தவரோட இல்லம் செஞ்சாலோ இல்லை அவங்களோட நினைவு கூறுற நேரம் வந்தாலோ இந்த ஒரு துவாவை அவங்களுக்காக அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்போம். அல்லாஹ் தஆலா அவர்களோட மரண்மை வாழ்க்கையை நன்மையானதாக மாற்றி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம மற்றவங்களுக்கும் செய்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் அந்த இடத்தை நெருங்க நேரும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்காக அல்லாஹு தஆலா இன்னொருத்தரை நமக்காக துவா கேட்க நியமிப்பான். ஆமீன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா நன்மை அளிப்பானாக. எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறாரோ, அதனை பிறருக்கு பகிர்கிறாரோ, அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.